நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பத்தியும், இந்த அஜீரண பிரச்சனையை புதினாவை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க ரியாஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வீட்டு வைத்தியங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலாகவே புதினா அப்படின்றது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. அந்த வகையில் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அஜீரண பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு புதினா யூஸ் ஆகுது. மோஸ்டாகவே நிறைய பேருக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுது. இதுக்கு அவங்க கான்ஸ்டிபேஷனால தான் வயிற்று வலி ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அஜீரண பிரச்சனை இருந்துச்சுன்னா இதன் காரணமாகவும் உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படும். இப்படி உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும் போது புதினாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியையும் அஜீரண பிரச்சனை சமாளிச்சு வயிற்று வலியிலிருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு புதினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஜீரண பிரச்சனைக்கு புதினாவை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொதிக்க வச்சு இதுல நீங்க புதினா இலைகளை ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணீரை நீங்க வடிகட்டிட்டு அதுல எலுமிச்சை சாறு சேர்த்து நீங்க குடிக்கணும். இப்படி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரண பிரச்சனை சரியாகும். இல்லனா இன்னொரு மெத்தடும் இருக்கு. 6 to 7 புதினா இலைகளை நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நசுக்கி பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெதுவெதுப்பான தண்ணீர்ல நறுக்கி வச்ச இந்த இலைகளை நீங்க கலந்து குடிக்கணும். இந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரண பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு புதினாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா மூணாவதா ஒரு மெத்தடும் இருக்கு. புதினா இலைகளை நீங்க நல்லா காய வச்சு அதை பவுடர் ஆக்கி வச்சுட்டு சாப்பிடக்கூடிய உணவுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரண பிரச்சனையில இருந்து நீங்க எஸ்கேப் ஆகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.